ஈரானின் மிக முக்கிய தளபதியான ஜெனரல் காசிம் சுலைமான் அமெரிக்க படையால் கொல்லப்பட்டார். ஈரான் அதிபர் அயதுல்லா கோமேனிக்கு அடுத்தபடியாக அதிகாரம் மிக்கவராக வலம் வந்தவர் காசிம் சுலைமானி. 62 வயதான சுலைமானி குட்ஸ் போர்ஸ் என்று அழைக்கப்படும் ஈரானின் புரட்சிகர ராணுவ படைப்பிரிவின் தலைவர். ஈராக் தலைநகர் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஆளில்லா விமானம் மூலம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். ஈராக்கில் இயங்கி வரும் அசீத் பயங்கரவாத குழுவின் முக்கிய தளபதியான அபு மகாதி உட்பட 6 பேரும் உயிரிழந்தனர். காசிம் சுலைமானி மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ஈரான் அரசு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று கூறியுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் நிச்சயமாக பழிவாங்கப்படுவார்கள் என்று ஈரான் அதிபர் அயதுல்லா கோமேனி எச்சரித்துள்ளார். இந்த நடவடிக்கை மிகவும் அபாயகரமானது மற்றும் முட்டாள்தனமானது என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஷாரிப் கூறியுள்ளார். வெளிநாட்டில் இருக்கும் அமெரிக்க பணியாளர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவ தலைமை அலுவலகமான பென்டகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. சமீபத்தில் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை போராளிகள் அமைப்பு சுற்றி வளைத்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை 4% உயர்ந்துள்ளது. தென்கிழக்கு ஈரானில் மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்து பின்னாளில் அமெரிக்க வல்லரசை நடுங்க வைத்தார் காசிம் சுலைமானி. 13 வயதில் கட்டட தொழிலாளியாக பணிபுரிந்து வந்த சுலைமானி அயதுல்லா கோமேனியின் பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு இராணுவத்தில் இணைந்தார். 6 வார காலமே பயிற்சி பெற்ற காசிம் போர்க்களத்திற்கு பயணப்பட்டார். 1980 ஈரான் ஈராக் போரில் களம் கண்ட காசிம் சதாம் ஹுசேனுக்கு எதிராக ஷியா மற்றும் குர்து படைகளை திரட்டி போர்பயிற்சி அளித்தார். அவரின் அதிரடி நடவடிக்கைகள் ஈரான் அரசை வெகுவாக கவர்ந்தது. ஷியா மக்களால் காசிம்மை கடவுளாகவே பார்க்கப்பட்டார். ஆனால் பயங்கரவாதிகளை ஆதரிப்பவர் என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை கவிழ்ப்பவர் என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியது. 1998 புரட்சிகர ராணுவ படைப்பிரிவின் தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஈரான் நாட்டு அதிகாரப்பூர்வ இராணுவத்திற்கு இணையாக தொடங்கப்பட்ட இந்த புரட்சிகர ராணுவ படையில் 150,000 பேர் உள்ளனர். இதற்கு தனியாக தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை உள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் செல்வாக்கோடு வலம் வரும் இப்படை ஆயுதம் ஏந்தி போராடுபவர்களுக்கு தொழில்நுட்பம், இராணுவ பயிற்சி, நிதி உதவி ஆகியவற்றை செய்து வருகிறது. இந்த காரணங்களால் காசிம்மை பயங்கரவாதி என அறிவித்தது அமெரிக்கா. அவருடன் தொழில் ரீதியான தொடர்புகளை வைத்துக் கொள்ளவும் தடை விதித்தது. அமெரிக்காவின் வற்புறுத்தல்களை தொடர்ந்து 2007 தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளின் பட்டியலில் காசிம்மை சேர்த்தது ஐக்கிய நாடுகள் சபை. 2014 முதல் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக ஈராக் இராணுவத்துடன் இணைந்து போர் புரிந்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரான் தலைவர் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் பிராந்தியத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இருதரப்பும் கட்டுப்பாட்டுடன் நடந்து பிராந்தியத்தில் அமைதி நிலவ ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கோரியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் முக்கிய ராணுவ தலைவரை கொன்றது போரை தொடங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்லை, இது போரை முடிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் ஈரானிய மக்கள் மீது தனக்கு மிகுந்த மரியாதை உண்டு என்று தெரிவித்துள்ள அதிபர் ட்ரம்ப் அங்கு ஆட்சி மாற்றத்தை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறியுள்ளார். அதே நேரத்தில் அண்டை நாடுகளை சீர்குலைப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். போண்டா தொண்டையில் அடைத்துக் கொண்டது.